ஹலோ வியூவர்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் எனக்கு என்னுடைய வணக்கம். அழுக்காறாமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து நம்ம ரெண்டு குரல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு 10th திருக்குறள் அழுக்காறாமை. குறள் 1: அழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். 2. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் அறியப்படுமா. அதிகாரம் புறங்கூறாமை. இதிலிருந்து 2 திருக்குறள்: கண் இன்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவங்க இல்லாத அப்போ புறங்கூறுதல் கூடாது. குறள் 4: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தை காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அருளுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து குறள் 5: அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. குறள் 6: வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையானவரின் முன் தாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்து செயல்பட வேண்டும். நாம் செய்கிறது தாங்க நமக்கு பின்னாடி வரும். அதனால் நம்ம விட மெலிந்தவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அதிகாரம் வாய்மை. குறள் 7: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லும் கூடாது. அப்படி சொல்லும்போது அவர்களுடைய நெஞ்சமே அவர்களை வருத்துமா. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவர். உள்ளத்தில் பொய் இல்லாமல் நம்ம வாழ்ந்தா நம்ம செய்கிற செயல் உலகத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் போய் தங்குமா. இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது 7th ஸ்டாண்டர்டில் 1st 10th திருக்குறள் பார்த்தோம். நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி அதற்கான க்வெஸ்சன்ஸும் போடுறேன். உங்களுக்கு பார்த்து வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். இது புக் பேக்லேருந்து எடுத்த க்வெஸ்சன், ரைட்டா? உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.